இந்தியாவை வல்லரசாக்கும் கனவை 2047 ஆண்டிற்குள் நாம் நிறைவேற்ற 140 கோடி மக்களும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் 78வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி இன்று காலை தில்லி ராஜபாதையில் உள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். பின்னர் செங்கோட்டைக்கு வருகை தந்த பிரதமர் அங்கு நடைபெற்ற விழாவில் தொடர்ச்சியாக 11வது முறையாக மூவண்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது விமானப்படையின் இலகு ரக ஹெலிகாப்டர்களின் மூலம் வானிலிருந்து மலர் தூவப்பட்டது. இதையடுத்து உரையாற்றிய பிரதமர் நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த தியாகிகளுக்கு இந்த நேரத்தில் தலை வணங்குவதாக கூறினார். நீதித்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஏழை எளிய மக்களும் எளிதாக நீதியை பெறும் வகையிலான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் எனவும் தெரிவித்தார். தேசத்தின் வளர்ச்சிக்கு மட்டுமே மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வங்கித்துறை சீர்திருத்தங்களால் பல்வேறு தரப்பினரும் பயனடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்ட பிரதமர் வங்கி சேவைகள் பாமர மக்களையும் சென்றடைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்தியா மீதான உலக நாடுகளின் பார்வை நேர்மறையாக மாறியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் நாட்டு மக்களின் கடுமையான உழைப்பு சர்வதேச அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தியிருப்பதால் இந்தியாவில் முதலீடு செய்ய உலக நாடுகள் போட்டி போடும் நிலை உருவாகியிருப்பதாகவும் கூறினார். தீவிரவாதிகளை அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமிதம் அளித்திருப்பதாக கூறினார். கல்வி, சுற்றுலா, சுகாதாரம், போக்குவரத்து, வேளாண்மை உட்பட அனைத்து துறைகளும் நவீனமயமாக்கப்பட்டு தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்கும் சிறந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாகவும் கூறினார். நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், தனியார் செயற்கைக்கோள்கள், ராக்கெட் உள்ளிட்டவைகள் உருவாக்கியிருப்பதன் மூலம் இன்றைய காலகட்டம் விண்வெளித்துறையில் இந்தியாவிற்கான காலமாக திகழ்கிறது. பழைய குற்றவியல் சட்டங்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து துறைகளிலும் தடையாக உள்ளவற்றை தகர்த்து மாற்றத்தை உருவாக்குவோம் எனவும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் உலகின் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்கு பலம் கிடைத்திருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது இந்த கொண்டாட்டம் சுதந்திர போராட்ட வீரர்களின் கனவுகளையும் வருங்கால தலைமுறைகளின் எதிர்பார்ப்புகளையும் இணைக்கும் ஒரு உன்னத அனுபவத்தை அளிப்பதாக கூறினார். இந்த ஆண்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்ட பொது தேர்தல் மூலம் உலகின் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்கு பலம் கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டார். அரசியல் சாசன சட்டத்தின் விழுமியங்களான நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் ஆகியவை சர்வதேச அரங்கில் சரியான பாதைக்கு இந்தியாவை பயணிக்க உதவியிருப்பதாக கூறினார். மகளிர் நலன் மற்றும் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர் மகளிர் நலனுக்காக ஒதுக்கப்படும் நிதி கடந்த 10 ஆண்டுகளில் மும்மடங்கு உயர்ந்திருப்பதையும் நினைவு கூர்ந்தார். உலக வெப்பமயமாதல் தாக்கத்திலிருந்து பூமியை காப்பாற்றுவதில் இந்தியா முக்கிய பங்காற்றி உள்ளது பெருமிதம் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறினார். பொங்கல் திருநாள் முதல் தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை செங்கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் 2026 ஜனவரி மாதத்திற்குள் 75,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் 65,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்த அவர் கட்டபொம்மன், வ உ சிதம்பரனார், மருத சகோதரர்களின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் 10,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார். இதேபோன்று சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் 20,000 to 21,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் 10,000 to 10,500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார். சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுக்கு APJ அப்துல்கலாம் விருது வழங்கப்பட்டது.